வெல்கம் டு த பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எஃப்ஐ வெஹிக்கிளில் வர ஃபியூயல் பம்பில் வர மோட்டரை பற்றி தான். எக்ஸ்பெஷலி பார்க்கணும்னா இந்த மோட்டரில் உள்ள இன்னர் வியூ எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா, யூடியூப்ல உள்ள சர்ச் டேப்ல பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. இந்த ஃபியூயல் பம்பில் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் ஃப்ரண்ட் ஹெண்டு, இது பேக் ஹெண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பேக் ஹெண்டில் வந்து நான் லைட்டாக இதை வந்து ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த உங்களுக்கு உள்ள பார்ட்ஸ்லாம் நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் வழியாக தான் சக்ஷன் ஆகும். இந்த ஹோல் வழியாக சக்ஷன் ஆகி தான் இங்கிட்டு நமக்கு வந்து பம்பு வந்து இங்கிட்ட அவுட்லெட் வரும். இது ரெண்டு பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் டெர்மினல், அவ்வளோதான். இப்போ வந்து இன்டர்வியூ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நான் பேக் சைட்லேருந்து கழட்டுறேன். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தது அவுட்டர் சைடு. இதுக்கு அடுத்து இந்த இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா இதில் ஹோல் இருக்கும், இது வழியாக தான் செக்ஷன் ஆகும். இந்த இதை ரிமூவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே இதை கொஞ்சம் வெளியில் எடுத்துக்கிறேன். எடுத்தபடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெக்கை மாதிரி வச்சு இங்கே ஒரு இந்த ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும், குட்டி ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இதை வந்து டர்போன் கூட சொல்லிக்கலாம், இல்லைனா இதை வந்து இம்பேலர்னு சொல்லலாம். இம்பேலர், இது வந்து டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இம்பேலர். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த உள்ளுக்குள்ள பெட்ரோலை வந்து எடுத்து கொடுக்கறதே. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு பார்ட் ஒன்று வரும், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் தான் இருக்கும். இந்த பார்ட்டு மெட்டல் தான், ப்ளஸ் இந்த பார்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கார்பனில் செஞ்ச மாதிரி இருக்குது, கார்பன் ஆர் ஃபைபராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டிஃப்யூசர்னு சொல்லுவாங்க. இதுக்குரிய டெக்னிக்கல் நேம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டிஃப்யூசர், இது வந்து டிஃப்யூசர்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்ம நார்மலாக இதை வெளியில் ரிமூவ் பண்ணி, இது அவுட்டர் கவர் தான், இதை ரிமூவ் பண்ணிக்குவோம். இப்போ அடுத்து அதை நான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உள்ளக்குள்ள மோட்டருக்குரிய ஆர்மிச்சரே. ஆர்மிச்சர் ஃபுல்லி சீல்டட், அதாவது ஒரு காப்பர் கூட வெளியே தெரியாத மாதிரி நல்ல ஒரு சீல் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கு வரக்கூடிய அந்த கோரு. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த காம்படேட்டர், அந்த காப்பரில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் காம்படேட்டர். உள்ளுக்கு அது பார்த்திங்கன்னா ரெண்டு மேக்னெட் இருக்கும், நார்த் போல் சவுத் போல் மேக்னெட் இருக்கும். ஸோ இங்கிட்டு இருக்க இந்த டெர்மினல் சைடு வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இங்கே இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பன் ப்ரஷ்ஷு, இங்கே இருக்க இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ப்ரஷ்ஷு. ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய நம்ம இந்த டிசி சப்ளையான பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த கார்பன் ப்ரஷ் வழியாக வந்து இந்த மோட்டரில் வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இது இங்கே ஆர்மிச்சரில் இந்த காம்படேட்டரோட இது டச் ஆகிட்டுருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். டச் ஆகிட்டுருக்கப்ப நமக்கு வந்து ரொட்டேஷன் ஆகும். ஸோ ஓகே, இப்போ எப்படி இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இங்கே வந்து காம்படேட்டர் இருக்குது, காம்படேட்டருக்கு மேலே கரெக்டாக இந்த ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்டெப்பில் நம்ம உட்கார வச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நமக்கு வந்து பெட்ரோலை எடுத்து இவ்வளோ ஃபோர்ஸில் கொடுக்குதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிரின்சிபலை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா இதே ஒர்க்கிங் மெத்தடு தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய போர் மோட்டருக்கு, அதாவது சப்மர்சிபிள் மோட்டருக்குரிய பிரின்சிபலும் கிட்டத்தட்ட இதே தான். ஏன்னா இதோட சேம் பிரின்சிபல் தான் அதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ஃபைபர் மெட்டலில் வந்து கரெக்டாக இதிலே இந்த ஸ்டெப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டரில் உள்ள இது வந்து அவுட்டர் பாடி, இந்த அவுட்டர் பாடி இருக்கட்டும். இதுக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா இம்பேரல், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃப்யூசர், இந்த இது வந்து டிஃப்யூசரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே போடு வெஸ்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது பெட்ரோலுக்குள்ளே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கமே, இந்த லைன்ஸ் வந்து முக்கியம். இந்த லைன்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உள்ளக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்திங்களா, இந்த சர்க்கிள் இருக்கட்டும், இந்த சர்க்கிளை நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து இந்த மோட்ரு வந்து இப்போ ஒரு பெட்ரோல்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோமே. பெட்ரோல்குள்ளே இருக்கிறப்ப நமக்கு டிசி சப்ளை பவர் சப்ளை கொடுக்குறப்ப மோட்ரு ஓடும். மோட்ரு ஓடுறப்ப பார்த்திங்கன்னா இங்கே வந்து உள்ளே இந்த இன்ஃபியூசன் சொல்லக்கூடிய இந்த ஃபேன் மாதிரி இருக்குங்க பார்த்திங்களா, இந்த ரெக்க மாதிரி இருக்குங்களா, இது வந்து சுற்றும். இது சுற்றுறப்ப என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, பெட்ரோலுக்கு நடுவில் இருக்கிறப்ப இதை வந்து ஒரு சென்ட்ரிஃபிக்கல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மைய விளக்கு விசைன்னு சொல்லுவாங்க. அந்தோட பிரின்சிபலில் தான் இது வந்து அந்த ஃபேன் ஓடுது. எப்படின்னா பெட்ரோல்குள்ளே இருக்கிறப்ப இந்த பார்த்திங்கன்னா பெட்ரோல் போகும், பெட்ரோல் நம்பி இருக்கும், அதில் வந்து இந்த ஃபேன் ஓடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா மைய விளக்கு விசை ஏற்பட்டு அது வழியாக பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இது வழியாக என்ன பண்ணோம்னா சென்ட்ரிஃபிக்கல் ஃபோர்ஸில் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் பெட்ரோல் போகி விரித்து விடுறப்ப பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் வழியாக போகுது பார்த்திங்களா, இந்த சர்க்கிள் வழியாக உள்ளே வந்து இந்த இதுக்குள்ளே வந்து மைய விளக்கு விசை வழியாக இந்த பெட்ரோல் உள்ளக்க போய் அதாவது சுற்றுறப்ப ஹை ஸ்பீடில் சுற்றுறப்ப இந்த ரெக்கைக்குள்ளே பெட்ரோல் போகும். இதுக்காண்டி உங்களுக்கு ஒரு பிக்சர் போடுறேன். அந்த மைய விளக்கு விசையினால் இந்த மைய விளக்கு விசையில் இந்த ஒரு லிக்விடை பட்டுச்சுன்னா இது சுற்றி தெரித்து என்ன பண்ணும்னா இந்த சைடு போகும். ஸோ அடுத்து இந்த ரவுண்டுக்குள்ளே போகும், இந்த மைய விளக்கு விசையினால் இந்த ரவுண்டுக்குள்ளே போகும். இந்த ரவுண்டுக்குள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, இந்த மைய விளக்கு விசையினால் தெறிக்கப்பட்டு அதாவது சென்ட்ரிஃபிக்கல் ஃபோர்ஸில் அது வந்து ஃபேன்னால் இழுக்கப்பட்டு இந்த வழியாக உள்ளே போகும். வழியாக உள்ளே போகிறப்ப அடுத்து இந்த பாட்டையும் கழட்டி காமிக்கிறேன். இந்த வழியாக உள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டை ஒரு ரவுண்டு, இந்த மேக்னெட்டுக்குள்ளே இந்த பாடியில் ஒரு ரவுண்டு அந்த லிக்விட் வந்து உள்ளே போய் இந்த இருக்கு பார்த்திங்களா, இந்த ஹோலு, இந்த ஹோல் வழியாக உள்ளே போய் இங்கிட்டு வரும். இந்த ஹோல் வழியாக இங்கிட்டு வரப்போ நம்ம கரெக்டாக இந்த ஸ்டெப்பில் உட்காந்துருப்போம் பார்த்திங்களா, இந்த உட்கார்றப்ப இங்கே வந்து கரெக்டாக நமக்கு வந்து இந்த வழியாக போகும். இங்கே வழியாக மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும். இங்கே வந்து அதாவது இங்கே ஒரு பால்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறக்காண்டி. இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இங்கேருந்து போகிறப்ப ப்ரெஷரில் இந்த பால் வந்து மேலே தூக்கிட்டு நமக்கு இது வழியாக பெட்ரோல் வெளில வந்துடும். இது வந்து இந்த இம்பேரலும் இந்த டிஃப்யூசர் தான் ரொம்ப முக்கியம். இந்த இம்பேரலும் இந்த டிஃப்யூசர் இருந்தால் மட்டுமே தான் இதில் வந்து பெட்ரோல் தள்ளுது. இது வழியாக சென்ட்ரிஃபிக்கல் ஃபோர்ஸ் வழியாக பெட்ரோல் உள்ளக்க இழுக்கப்பட்டு இந்த லைன்ஸ் வழியாக இந்த ஹோல்குள்ளே போய் இந்த மோட்டரோட பாடிக்குள்ளே போய் மறுபடியும் இங்கே மேலே வந்து இந்த ஹோல் வழியாக மேலே வருது. இதுதான் இதோட சிம்பிள் ஆப்ரேஷன். இதில் வந்து நம்ம பெட்ரோல் இல்லாமல் ட்ரையாக ஓடிச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த ஃபேன் வந்து தேஞ்சிரும், ஃபேன் வந்து தேயும். ஏன்னா இது வந்து மெட்டலோடையும் ஸோ இந்த பிளேட்டும் இந்த டிஃப்யூசரும் இந்த இம்பெல்லரும் சும்மா ட்ரையாக ஓடிச்சினால் இது வந்து தேய்மானப்பட்டு இதில் வந்து இழுக்கும், ப்ரெஷர் இழுக்கும். அதாவது லிக்விட பெட்ரோலில் இருக்கிற பெட்ரோலை இழுக்கும், பட் ஆனால் ப்ரெஷர் இருக்காது. அதுக்குரிய அந்த விங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தேஞ்சிருச்சினாலோ இது வந்து ட்ரையாகி ஓடிச்சினாலோ ப்ரெஷர் இருக்காது. ஸோ அதனால தான் சுத்தமாக ஆனால் ஒரு சில நேரம் ப்ரெஷர் மோட்ரு ஓடும், வண்டி வந்து அடைச்சடைச்சி ஓடுற மாதிரி இருக்கும், ஆனால் ப்ரெஷர் பத்தாமல் இருக்கும். அது இதனால தான் இந்த இம்பெரலும் டிஃப்யூசரும் வந்து பார்த்திங்கன்னா தேய்மான ஆச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்க இந்த காமடேட்டர் கார்பன் ப்ரெஷ் இருக்கட்டும், இந்த இதுவும் பார்த்திங்கன்னா எதாவது டேமேஜ் ஆச்சுனாலோ இது வந்து லிக்விட் ட்ரையாக ஓடிச்சினாலோ கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ இதனால தான் இந்த ப்ராப்ளம் மோட்டரில் வர்றது கரெக்டாக அதனால தான் மெயின்டைன் பண்ணணுன்றது. இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கணும். உள்ளக்க இந்த ஒரு சின்ன பம்புக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கான்றது கண்டிப்பாக தெரியும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.